வணக்கம். உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழ் வந்து வழக்காடு மொழியாக வேண்டும் என்று கடந்த 28ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக என்னுடைய முதல் கண் பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேங்களா? அதேமாரி தமிழை வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக வேண்டும் என்பது வந்து எனக்கு இன்னமும் வந்து வியப்பாக இருக்குது. ஏன் வந்து இதை பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, அது ஒன்றும் கேள்விக்குறியாகவே இருக்குது, ஒன்றும் புரியல எனக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா வரலாறு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 348 பிரிவு 1 என்ன சொல்கிறதுனா, அனைத்து உயர்நீதிமன்றங்களிலும் ஆங்கிலமே அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் 342 வந்து என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, அந்தந்த மாநில ஆளுநர்கள் வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு அந்தந்த மாநிலத்தோட மொழிகளை வந்து அலுவல் மொழியாக ஆக்கிக்கலாம் அப்படின்னு வந்து வழிவகை செய்கிறது 348 பிரிவு 2. ஓகேங்களா? அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா 348 பிரிவு 2 அடிப்படையில் பார்த்தோன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வைக்கலாம். அதேமாரி வந்து 1961 பார்த்திங்கன்னா நான்கு மாநிலங்கள் வந்து அந்தந்த மதர் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அதேமாரி வந்து ராஜஸ்தான், பீகார், இந்த நான்கு மாநிலங்களில் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து ரீஜினல் லாங்குவேஜ் வந்து ஹிந்தியை வந்து இது பண்ணிட்டாங்க, அலுவல் மொழியாக இருக்குது 1961. அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீண்ட நாள் கோரிக்கைக்கு பிறகு தான் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து 2006 வந்து தமிழக சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் வந்து கொண்டு வராங்க. எதுக்கு? உயர்நீதிமன்றத்தில் வந்து அலுவல் மொழியாக தமிழ் வேணும் சொல்லிட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுகிறது. ஓகே, அது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னமும் வந்து கிடப்பிலேயே இருக்குது. தீர்மானம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து போட்டாங்க தவிர இன்னமும் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எந்த விதமான இதுவும் வந்து மூவ் ஆகலை. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்மானம் போட்டு வந்து உங்களுக்கு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு வந்து அனுப்பி வச்சாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பணும், அவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வந்து அந்த இதை ரெசல்யூஷன் வந்து அனுப்பினனால அவர் வந்து அதை வந்து என்ன பண்ணார், தடை பண்ணிட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, இதுமாரி மொழி போர் வந்து உருவாகும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகும், காரணம் காட்டி என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து அப்படியே வந்து இது பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் பேசினா என்ன புரியும்? ஒரு சாதாரண வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழில் பேசினா தான் அனைத்து விதமான மக்களும் வந்து ஈஸியாக எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் வந்து ஆனால் எல்லாமே பேசுகிறாங்க, தமிழ் தமிழ் தமிழ்ன்றாங்க, வெளியில் போனால் திருக்குறள் சொல்கிறாங்க. அதேமாரி ஐநாவில் பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர், இந்தோட வாக்கியம்லாம் வந்து அங்கே ஒழிக்குது, பிரதமர் சொல்கிறாரு, அங்கங்கே மாநாட்டு பேசுகிறாரு, பிரச்சாரம் வரமும் பேசுகிறாரு. ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் என்ற வார்த்தை வந்து தாரகம் மந்திரமாகவே இருக்குது. ஆனால் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு அலுவல் மொழியாக கொண்டு வரது வந்து இன்னமும் வந்து வியப்பாக இருக்குது. அது ஏன் கொண்டு வர மாட்டேன் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆகையால் இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் வந்து மாநில அரசு மத்திய அரசு காதுகளில் ஒழிக்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.